ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொரி உருண்டை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ரெண்டே இன்க்ரீடியன்ஸ் தாங்க, ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக அரை கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 100 கிராம் வெல்லம் அப்படி இருக்குது. இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த வெல்லத்தை உருக்கிடலாம். முதல்ல நல்லா இந்த வெல்லம் வந்து கரையட்டும். கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாகவே நீங்கள் வச்சுக்கோங்க இந்த வெல்லம் கரையிற வரைக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த வெல்லத்தில் வந்து தூசி இருக்கும், நீங்கள் பார்த்தாவே தெரியும். அந்த வெல்லம் கரைஞ்சிருக்கும் போது அது பாருங்கள், இதில் அந்த கருப்பு தூசி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை முதல்ல வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு மறுபடியும் நான் வந்து இந்த வெல்லத்தை இப்போ நம்ம பாகு காய்ச்சலாம். இந்த பொரி உருண்டை பண்ணுறதுக்கு பாகு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ஒரே ஒரு விஷயந்தான், மற்றபடி இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். முதலாவதாக ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த வெல்லம் வந்து கரையும் போது இந்த தண்ணியில் கொஞ்சமாக விட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போயிருது இல்லையா. இது பதம் கிடையாது. இப்போது இந்த தண்ணியில் விட்டு பார்த்துட்டு இப்போ அதை வந்து கையில் எடுத்தால் ஒரு பால் மாதிரி நம்ம வந்து எடுக்கிற மாதிரி வரணும். அதுதாங்க பாகு பதம். இந்த பதம் வந்த உடனே நம்ம வந்து இதில் கொஞ்சமாக 1 பிஞ்ச் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம். இப்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு 3 கப் பொரி நான் வந்து இதில் சேர்க்குறேன். இதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா பொரியை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட் இதுவே வந்து நல்லா கரெக்டாக தான் இருந்தது. இதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து டக்குன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடக்கடன்னு இதை வந்து உருண்டையாக பிடிச்சிடணும். இந்த சூடு ஆறிடுச்சுன்னா இது வந்து உருண்டை பிடிக்க வராது. அதோட ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதும் போயிடும், அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் இது வந்து அந்த வெல்லம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம எடுத்து வச்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ கையில் வேணும்னா நீங்கள் நெய் தடவிக்கலாம். இது ரொம்ப சூடாலாம் இருக்காது. அந்த பொரி நம்ம சேர்க்குறது வந்து உடனே அந்த டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணிடும். அதனால் ரொம்ப சூடாக இருக்காது, பொறுக்கக்கூடிய சூட்டில் தான் இருக்கும். அப்படியே கையில் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கஷ்டமே இல்லாத வேலை. குழந்தைங்க கேட்டால் டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ஹெல்த்தியான டிஷ் கூட, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. அந்த கிறிஸ்பினஸ் மாறாமல் எடுக்கணும், பாகுபதமும் கவனமாக இருக்கணும். மற்றபடி இது பண்ணுறது ரொம்ப சுலபம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான டிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.